நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். எந்த லக்னமாக இருந்தாலும் புதன் தசை அல்லது புத்தி வந்தாலே ஒருவர் கடன் அல்லது நோய் அல்லது எதிரி இருந்தே தீரும் என்கின்றனர் நிறைய ஜோதிடர்கள். அதற்கு அவர்கள் சொல்லும் காரணம் கால புருஷனின் ஆறாம் வீட்டில் உச்சமாவதால் என்கின்றனர். அப்படி பார்த்தால் ஒருவருக்கு சுக்கிர தசை வந்தால் அதன் முதன்மை காரணங்களான காமம் சொகுசு வாழ்க்கை அமைய வேண்டுமே. இந்த காலபுருஷனின் வீடு அப்படிங்கிறதுல என்ன நிலைகள் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, ஒட்டுமொத்த மனித சமூகம் காலம் அப்படிங்கிற ஒரு தன்மை, காலம் அப்படிங்கிற அமைப்பு வந்து இங்கே ஒரு மனிதனாக உருவகப்படுத்தப்பட்டு தான் அந்த காலபுருஷனுடைய முதல் வீடு மேஷ லக்னமாக உருவப்படுத்த சொல்லப்படுகிறது. அதை வந்து எங்கே பொருத்தி பார்க்க வேண்டும், எப்போது பொருத்தி பார்க்க வேண்டும் என்கின்ற ஒரு கணக்குகள் இருக்கின்றன. முதல் தகுதியே ஜோதிடத்தில் என்னன்னா, தெய்வஜன் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஜோதிடன் அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கணும். அதை அடிமனதிலிருந்து ஆழ்மனதிலிருந்து சொல்ல வேண்டும் அப்படிங்கிறதான் முதல் தகுதியே. உடல் சுத்தம், மன சுத்தம், அடுத்தது வந்து மிகப்பெரிய அமைப்பு இதுதான். நீ எப்போவுமே பாசிட்டிவ் திங்கிங்கில் இருக்கணும். உனக்கு குடிக்க கஞ்சி இல்லைன்னா கூட மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நினையா, அதான் ஜோசியம். உனக்கு சாப்பாட்டுக்கே இல்லை, எந்த விதமான நெகட்டிவ் தன்மைகள் உனக்கு வந்தாலும் கூட நீ பாசிட்டிவான அமைப்புகளில் இருக்கணும்னு தான் சொல்லணும். ஆனால் காலபுருஷனன் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மனித சமூக ஒட்டுமொத்த சமூகத்தை குறிக்கக்கூடிய பொதுவான அம்சமான ஒரு பாவகம் 1 முதல் 12 வீடுகளின் அங்க அவயங்கள், அதனுடைய தன்மைகள், காற்று நிலம் நீர் ராசியிலான தன்மைகள், பொதுவான தன்மைகளை தனி மனித ஜாதகத்தோடு பொருத்தி பார்ப்பது என்பது நிரந்தரமான சில அமைப்புகளுக்காகத்தானே தவிர, காலபுருஷ தத்துவத்தை எங்கே எப்படி பொருத்தி பார்ப்பது, காம்பினேஷன்ஸ் தான். ஜோதிடம்ன்றது காம்பினேஷன்ஸ், அனுபவம் வர 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 எங்கே எப்படி. இன்னொன்று, கூடுதல் ஞானம் பிறவியிலேயே தேவை, அதை வந்து நான் மறுக்கவே முடியாது. காரண காரியங்கள் அதைத்தான் நான் வந்து ஒரு மனிதனுடைய அதிக சுபத்துவமான கிரகத்தின் எண்ணங்களும் தொழில்களும் அமையும் அப்படின்னு நான் அடிக்கடி சொல்கிறது, அந்த ஒரு மனிதனுடைய அமைப்புகளில் அடிக்கடி சொல்கிறது இதைத்தான் நான் சொல்கிறேன். இந்த நிலைமையில் எப்போது எப்படி ஒரு மனிதனுடைய எண்ணங்கள் வேலை செய்யுன்றதே அதிக சுபத்துவமான ஒரு அமைப்பில். அந்த அமைப்பின்படி ஜோதிடர்களும் பிறக்கிறார்களே தவிர உருவாக்கப்படுவது இல்லை.